I.N.D.I.A, NDA இடையிலான முதல் நேரடி போட்டியான சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் செல்லாத வாக்குகள் அறிவிப்பை கண்டித்து ஆம் ஆத்மி தொடர்ந்த வழக்கு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. சண்டிகர் மாநகராட்சி மேயர், மூத்த மேயர், துணை மேயர் ஆகிய பதவிகளுக்கான வாக்குப்பதிவு பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று நடைபெற்றது. இதில் பாஜகவை எதிர்த்து INDIA கூட்டணியாக ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டன. பதிவான 36 வாக்குகளில் பாஜகவின் மனோஜ் 16 ஓட்டுகளையும் INDIA கூட்டணியின் குல்தீப் சிங் 12 வாக்குகளையும் பெற்றனர். INDIA கூட்டணியின் 8 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலில் தோல்வியை தழுவிய மனோஜ் சரிந்து விழுந்து அழுத காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. தொடர்ந்து முறைகேடல் தேர்தல் என கூறி ஆம் ஆத்மி தொடர்ந்த வழக்கு அவசர வழக்காக பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாளான இன்று சண்டிகரில் ஜனநாயகம் கொல்லப்பட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பேட்டியளித்த அவர், சண்டிகர் மேயர் தேர்தலில் 25 விழுக்காடு வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது வெற்றிக்காக பாஜக எதையும் செய்யும் என்பதை காட்டுவதாக தெரிவித்தார். சண்டிகர் மேயர் தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் INDIA கூட்டணி இன்று முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கும் எனவும் அவர் கூறினார். இந்த நிலையில் தேர்தல் அதிகாரி முகவர்களை புறக்கணித்து சொந்தமாக வாக்குகளை எண்ணும் காட்சிகளையும் ஆம் ஆத்மி வெளியிட்டிருக்கிறது.